அனைவருக்கும் வணக்கம் ஒரு பள்ளியில் அருண் அப்படிங்கிற ஒரு மாணவன் நல்லா படிச்சுட்டு வந்தான் அவன் ஒரு சிறந்த படிப்பாளி அனைத்து பாடப்பிரிவுகளிலும் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பான் அருண் கூட படிக்கிற மாணவர்கள் எப்போவும் இவனையே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பாடத்தில் ஏதாவது சந்தேகம்னா எல்லாரும் இவன்கிட்ட வந்து கேட்பாங்க அருணுக்கு ஒரே பெருமையாக இருக்கும் நம்ம நல்லா படிக்கிறதில் தான் எல்லாரும் நம்ம கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆணவமும் வந்துடுச்சு யாராவது கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்க மாட்டான் வகுப்பறையில் கூட அவன் விரும்புகிற இடத்துல தான் உட்காந்துருப்பான் வீட்டில் கூட அம்மா அப்பா கிட்டையே பந்தா காட்ட ஆரம்பித்தான் அம்மா அருண் சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்ம்மா சும்மா சாப்பிடவா சாப்பிடவான்னு கற்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா தோசை ஏன் சூடாகவே இல்லை அப்படின்னு கத்துவான் அப்பா ஏதாவது கடைக்கு போக சொன்னால் அப்பா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நீங்களே போங்கப்பா அப்படின்னு சொல்லுவான் அருணோட அப்பா அம்மாவும் பாவும் புள்ள நல்லா படிக்கிறான் அவனை திட்டவே கூடாதுன்னு சொல்லி அவனை எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரு நாள் அருணோட பெரியம்மா பையன் ஜீவா வந்திருந்தான் அவன் லேப்டாப் வச்சுருந்தான் ஜீவா அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போது ஜீவா அருணை கூப்பிட்டு இந்த ஃபைலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னான் அதுக்கு அருண் ஃபைலா இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னான் உடனே ஜீவா நீ நல்லா படிப்பை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு சித்தி சொன்னாங்களே உனக்கு கணினி பற்றி தெரியாதா வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கணினி பத்தின செய்திகளை அருணுக்கு சொல்லி தந்தான் அப்போதான் அருணுக்கு புரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய படிப்பாளி அப்படின்னு நினச்சி திமிராக இருந்தேன் ஆனால் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு தூசு அளவு கூட இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளே நாம் எந்த நிலையிலும் ஆணவம் கொள்ளக்கூடாது நிறைய செய்திகள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு